ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோட தொடர்ச்சி வீடியோ தான் இந்த வீடியோ. போன முறை வந்து தோட்டத்தை சுற்றி காட்டிருப்பேன், எப்படி வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ தோட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களோட பெரிய ஒரு பங்களாவை தான் கொண்டே சுற்றி காட்டப்போகிறேன். பெரிய பங்களாலாம் கிடையாது, நல்ல ஒரு குட்டி அழகான வீடு தான். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மேசை கதிரை போட்டிருக்கோம். இப்போ தோட்டத்தில் வேலை செஞ்சால் சமைச்சிட்டு இங்கேயே சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். விண்டர் டைமில் வந்து இதில் நம்ம ஃபொந்தி செஞ்சோம். ஒரு வாட்டி சுற்றி பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது, நல்ல வெளிச்சம் வரும். இந்த பக்கம் மூடி இருக்குது, இப்போ விண்டர் டைம்ன்றபடியாக திறந்து விட்டால் நல்ல வெளிச்சமும் காற்றும் வரும். சம்மரில் வந்து ரொம்ப நல்ல கூலாக இருக்கும் இந்த வீடு. மரப்பலகையெல்லாம் செஞ்சபடியாக நாங்கள் இன்னும் சம்மர் என்ஜாய் பண்ணலை. அனிதா இந்த சம்மர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கேஸ் அடுப்பு இருக்குது. இதில் வந்து நாம் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு நமக்கு தேவையான சாமான சாப்பாடை சமைச்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கோம். அவ்வளோ பெருசாக இல்லை, சும்மா நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான ஐட்டங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இப்படியே மேல் கபட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அதில் வச்சுருக்கோம். டீ வச்சு குடிக்கிறதுக்கான கப்புகள், கிளாஸுகள். அப்படியே இங்காளி பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபொந்தி செட். நாங்கள் ஒரு வாட்டி இந்த வீட்டில் ஃபொந்தி செஞ்சு சாப்பிட்டோம். இது சுவிஸ்ன அந்த சீஸ் சாப்பாடு. இன்னொரு வாட்டி செஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படியே சாப்பிட்றதுக்கு பிளேட், டீ போடுறதுக்கான ஐட்டங்கள் தான் இந்த கபட்டில் வச்சுருக்கேன். இது ஒன்றும் பெருசாக பெரிய கிச்சன் எல்லாம் கிடையாது. கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான், இவ்வளவு தான் இந்த கிச்சன் இந்த வீட்டோட. ஆனால் அது போதும் நமக்கு. இப்போ கார்டனில் வேலை செஞ்சுட்டு சமைச்சோ இல்லை டீ போட்டு குடித்து சாப்பிட்டுட்டு இருக்க ரொம்ப ஒரு அளவான குட்டி கிச்சன் தான். இதுக்குள்ளே வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள், துணி, அது வந்து இதில் மடித்து வச்சுருக்கோம். இங்கே வந்து நான் இன்னும் பெருசாக எதுவுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு நான் அடிக்கடி காடும் வீடியோ போடும்போது காட்டுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. சீக்ரெட் ரூம் கிடையாது, இதுக்குள்ளே வந்து நம்ம குடிக்கிற குடிபானங்களை வந்து வைக்கும்போது ரொம்ப நல்லா கூலாக இருக்கும். ஸோ அதுதான் குட்டி இடம், ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். இவ்வளோ தான் எங்களை வீடு. பெருசாக கிடையாது, ஒரு குட்டி தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு களைப்பாடுறதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதுன்றதுக்கு ஒரு அளவான குட்டி கார்டன் வீடு தான் இது. உள்ளுக்க வந்து கரண்ட் இல்லை, ரேடியோ வந்து சோலாரில் தான் வேலை செய்யுது. அப்புறம் அடுப்பு கேஸ் அடுப்போம். இன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல வெயில். ஸோ சம்மர் வரும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது தோட்டம் செய்கிறதுக்கும் தோட்டத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பிளான் வந்து இதில் பூங்கண்டு அழகழகாக பூங்கண்டு வைக்கலாம்னு பிளான் இருக்குது. உங்களுக்கு என்ன பூங்கண்டு வச்சா வடிவாக இருக்கும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். யா இவ்வளவு தான் எங்களோட தோட்டத்தோட வீடு. இதில் தோட்டம் செய்கிறது நீங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு எங்களோட கார்டனில் பிடிச்சது வந்து வியூ தான். எங்களுக்கு முன்னால் எந்த ஒரு காணையும் இல்லாதபடியாக எங்களுக்கு ஓப்பன் வியூ. பார்த்திங்கன்னா ஆடுகள் வெளியில் இருக்கும். இந்த இடத்துல தான் முதல்ல, அதால் போன வீடியோவில் வரும்போது நடந்து வந்தேன். இப்படியே மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மலை ஒன்று இருக்குது. இந்த மலையை வந்து ரிகி என்று சொல்லுவாங்க. ரிகி குளம் வந்து 1797 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதில் தான் பொங்கலுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து பண்ண வீடு இருக்குது. ஸோ இதில் எனக்கு பிடிச்சதே இந்த வீடும். இந்த வீட்டில் முன்னுக்கு உட்காந்துட்டோ இல்லை சேர் போட்டுட்டோ இதில் காற்று வாங்கிட்டு பார்க்கும்போது வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். சன்செட் ஆகட்டும், சன்ரீஸ் ஆகட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எனக்கு ஞாபகம் வரது, இன்னொன்று மறந்துட்டு உங்களுக்கு காட்டுறது. இதுக்குள்ளே வந்து கார்டனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. இவ்வளவு தான் எங்களோட தோட்ட வீடு. இதுதான் நம்மளோட குட்டி தோட்டமும் தோட்ட வீடும். நாங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் எங்களுக்கு பிடிக்கும் இந்த கார்டனுக்கு வர்றதுக்கு. ஒரு ரோட்டை கடந்து வந்துட்டால் இந்த கார்டன் தான். ஸோ அதனால்
எங்களுக்கெல்லாம் பெருசாக டைம் பிடிக்காது வலிக்கிட்டு வரணுமன்றதுக்காக. ஏன் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இங்கே என்ன பயிர் செய்யலாம், இந்த சமர் தோட்டம் எப்படி செய்யலாம்னு சொல்லி. இதுதான் முதல் தரம் வெளியில் வந்து நாம் இப்படி தோட்டம் செய்கிறது. ஆனால் நான் வீட்டில் பால்கனி தோட்டம் எல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட வீடியோ என்னோடய குக்கிங் சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னு சொன்னால் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த தோட்டத்தில் வந்து 70 மேற்பட்ட தோட்டம் இப்படியான தோட்டங்கள் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு நடுவில் கிடைச்சா வந்துட்டு 4 பக்கம் எங்களை சுற்றி தோட்ட வீடு இருக்கும். ஸோ வியூ ரொம்ப இருக்காது. எங்களோட தோட்டம் வந்து ரொம்ப கரையில் சைட்டில் கிடைச்சபடியாக முன்னுக்கு எந்த ஒரு தோட்டமும் இல்லை, தோட்ட வீடும் இல்லை. அதனால் நல்ல ஒரு வியூ இருக்குது. எனக்கு ரொம்ப சன்செட் சன்ரைஸ்ன்னு ரொம்ப விருப்பம். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சம்மரில் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. எங்கள் தோட்டம் பார்த்து முடித்தாச்சு. அதோட பக்கத்து தோட்டத்தில் என்ன இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு போக வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் என்ன மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ நாங்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. நான் இப்போது எங்களோட வீட்டை போயிட்டுருக்கேன். இப்போது அந்த ரோட்டு தாண்டினா எங்களோட வீடு தான். ஸ்விஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டுக்கரையில் வந்து பேப்பர்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க. பேப்பர் இல்லை கார்ட்போர்ட்டாக இருக்கட்டும் கட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்தந்த டேட்டுக்கு நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு பிளான் தருவாங்க. எப்பப்போ பழைய பேப்பர்ஸ் கார்ட்போர்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி அந்தந்த நாளுக்கு நம்ம இப்படி கட்டி வச்சுட்டா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம கொண்டே போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நாம் எங்கள் வீட்டுக்கு கிட்டே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட தோட்டம். அவ்வளோ ரொம்ப தூரம் இல்லை, இந்த ரோட்டை கடந்து போனால் எங்களோட தோட்டம்தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you.